வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி அத்தியாயம் 16. வாசிப்பவர் மதுமிதா. நான் இதுவரை பெரிய அளவில் நன்கொடை திரட்டியதில்லை. இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். சங்க பணிக்காக கல்கத்தாவில் இருக்கும்போது சிறிய அளவில் நன்கொடை திரட்டியுள்ளேன். நல்ல நூல்கள் வெளியிடுவதற்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. அதற்காக கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் திரட்டினேன். இந்த முன் அனுபவமே நன்கொடை திரட்டுவதற்கான என்னுடைய மூலதனம். எனவே நான் பணம் திரட்டுவதற்காக பேசத் தொடங்கியதும் எல்லா திசையிலிருந்தும் எனக்கு அதைரியம்தான் கிடைத்தது. 30 லட்சம் திரட்டப்பட வேண்டும் என்று அறிந்ததும், 30 லட்சமா, 25 அல்லது 30 வருடங்களில் திரட்டி விடுவீர்கள் என்று கூறினர். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள், நீங்கள் அவசரப்படக்கூடாது. இம்மாதிரியான நினைவாலயங்கள் 100 ஆண்டுகளில் ஒரு முறைதான் கட்டப்படுகின்றன. எனவே 5 அல்லது 6 வருடங்களில் முடிக்க வேண்டும் என்று ஒரு கால அட்டவணை போடக்கூடாது. பணம் வரும்போது வேலையை தொடருங்கள். இவ்வாறு தொடர்ந்து வேலை நடக்கட்டும். கால அட்டவணை போடுவது அர்த்தமற்றது என்று ஆலோசனை கூறினர். பணம் படைத்த பெரிய மனிதர்களுள் எனக்கு தெரிந்தவர் திரு ஜுகல் கிஷோர் பிர்லா அவர்கள். எனவே அவரை கலந்து ஆலோசிக்கும் நோக்கத்துடன் அவரிடம் சென்றேன். அவர் இந்த திட்டத்தை முழுமையாக கேட்டறிந்தார். பிடிகொடுக்காமல் அதே சமயத்தில் தயையுடன் கேட்டார், திரு ரானடே, ஏன் இந்த பணியில் ஈடுபட்டீர்கள்? நீங்கள் செய்து வந்த பணியே உங்களுக்கு பொருத்தமானது. நீங்கள் இந்துக்களை ஒன்றுபடுத்தினீர்கள், ஒற்றுமைப்படுத்தினீர்கள், ஷாக்காக்களை ஏற்படுத்தினீர்கள். இதுவரை அதிசயத்தக்க வகையில் பணிபுரிந்தீர்கள். இப்போது என்ன ஆயிற்று உங்களுக்கு? என்ன காரணத்தால் இந்த பணியை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள்? கோயில்கள் சமூக அமைப்புகளால் கட்டப்படுவதில்லை. பிர்லாக்களால் கோயில்கள் கட்ட முடியும், என்னால் கட்ட முடியும். இது வியாபாரமல்ல. எங்களிடம் பணம் இருப்பதால் எங்களுக்கு பணம் கிடைக்கிறது. எனவே பணம் படைத்தவர்களிடமிருந்து உதவியும் கிடைக்கிறது. எங்களுக்கு கோயில் எப்படி கட்ட வேண்டும் என்றும் தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக தவறான அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த பணியை நீங்கள் எடுத்திருக்கவே கூடாது என்று கூறினார். எது வந்தாலும் வரவேற்க வேண்டும் என்று நம்புபவன் நான். நிலைமையின் அவசரம், முக்கியத்துவம் மற்றும் சூழ்நிலை காரணமாக நான் இதில் இழுக்கப்பட்டு விட்டேன். இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது. இதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே ஒரே வழி. என்னால் வேறு ஒரு வழியை நினைக்க முடியாது. நான் இதிலிருந்து நழுவி ஓட முடியாது. எனவே இதில் நீங்கள் எப்படி எனக்கு உதவப் போகிறீர்கள் என்று கூறுங்கள் என்றேன். நான் உங்களிடமிருந்து விரும்புவது 1 லட்சம் ரூபாய். முதல் நன்கொடையாக 1 லட்சம் ரூபாய் தாருங்கள். நீங்கள் 1 லட்சம் தந்தால் அது மற்றவர்களும் சமமான தொகை தர ஊக்கமளிக்கும். இது நிலைமையை ஓரளவுக்கு சமாளிக்க உதவும் என்றேன். உடனே அவர், இப்போது எனக்கு வியாபாரத்தில் தொடர்பு இல்லை. நான் என்னுடைய ட்ரஸ்டிலிருந்து கூடி போனால் 10,000 ரூபாய் தர முடியும். 10,000 என்றால் இன்றே வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அதற்கு நான் நன்கொடை திரட்டுவதில் தேர்ந்தவன் அல்ல. இருப்பினும் உங்களிடமிருந்து 10,000 ரூபாயை ஏற்றுக்கொண்டால் அது என் முட்டாள்தனம். அது என் விதியை முடித்துவிடும். பின்பு எனக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் தருவதற்கு இந்த நாட்டில் எவரும் கிடைக்க மாட்டார்கள். இந்த மட்டும் பணம் திரட்டுவதிலுள்ள நுட்பத்தை அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே உங்களிடமிருந்து 10,000 ரூபாயை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நன்கொடைக்கான என்னுடைய வேண்டுகோளை பரிசீலிக்க வேண்டும் என்றேன். பின்பு நான் விடைபெறும்போது, இதிலிருந்து வெளிவர முயலுங்கள். இந்த கட்டடம் கட்டும் விவகாரத்தில் ஈடுபடாதீர்கள் என்று எனக்கு புத்திமதி கூறினார். மீண்டும் 3-4 மாதங்களுக்கு பின் அவரை சந்தித்தேன். அப்போது சுவாரஸ்யமாக நாங்கள் விவாதித்தோம். நான் 10,000 ரூபாய்க்கு மேல் அளிக்க முடியாவிட்டாலும் என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் நீங்கள் பேசுங்கள். நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளன. நீங்கள் திரு பி.எம். பிர்லாவுடன் பேசுங்கள் என்றார். சரி, நான் அவரோடு பேசுவேன். ஆனால் உங்கள் முன்னிலையில்தான் பேசுவேன் என்றேன். ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் என்னை வந்து சந்தியுங்கள். அன்று இருவரும் இருப்போம். நானும் சொல்லி பார்க்கிறேன். ஆனால் அவரை சம்மதிக்க செய்வது உங்கள் வேலை என்றார். சரி என்று ஒப்புக்கொண்டேன். அதன்படி நாங்கள் சந்தித்தோம்.
நான் மீண்டும் பிர்லாவினர் 100,000 நன்கொடை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். உடனே அவர்கள், அது சரி, நாங்கள் 100,000 தந்தால் அது 200,000 பெருகப் போவதில்லை என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். 100,000 வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு வேண்டியது 30,00,000. இந்த 100,000 30,00,000 கொண்டு வரப்போவதில்லை. இது 100,000 இருக்கும். ஏனென்றால் இந்நாட்களில் எவரும் கோயில்களுக்காக நன்கொடை அளிப்பதில்லை. அதுவும் விவேகானந்தர் கோயிலுக்காக ஒருவரும் கொடுக்கப் போவதில்லை. நீங்கள் மிக அவசரப்பட்டு விட்டீர்கள். இருப்பினும் நாங்கள் 100,000 அளிக்க முன்வந்தால் இந்த 100,000 மேலும் 29,00,000 கொண்டு வரும் என்று உங்களால் உறுதியாக கூற முடியுமா என்றார்கள். அப்போது நான் கணக்கு போட்டு பார்க்கவில்லை. நீங்கள் 100,000 தந்தால் நான் 1,00,000 கொண்டு வருவேன் என்று உறுதி அளிக்கிறேன் என்றேன். அவர் சிரித்தார். நீங்கள் மிகுந்த நம்பிக்கை உடையவராக உள்ளீர்கள். உங்கள் நம்பிக்கைக்கு எங்கள் பாராட்டுக்கள். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே 30,00,000 திரட்ட முடியும் என்பதற்கு எந்த முடிவான ஆதாரமும் இல்லையே என்றார். ஒன்று செய்யுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட எவ்வளவு பணம் திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? 30,00,000 திரட்ட முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த எவ்வளவு பணம் நாங்கள் திரட்ட வேண்டும் என்றேன். உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட நீங்கள் 10,00,000 திரட்டுங்கள். ஒருவரால் 10,00,000 திரட்ட முடியுமானால் 30,00,000 திரட்ட முடியும். நீங்கள் 10,00,000 திரட்டினால் எங்களிடமிருந்து 100,000 பெறுவதற்கு தகுதி உடையவராகுவீர்கள் என்றார். சரி, ஒன்று செய்யுங்கள். இப்போது எங்களுக்கு 50,000 கொடுங்கள். மீதி 50,000 எங்களுடைய கணக்கில் என்று 10,00,000 இருப்பில் வருமோ அன்று கேட்டு வாங்கிக் கொள்கிறோம் என்றேன். இரண்டு சகோதரர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். திரு ஜுகல் கிஷோர் அவர்கள், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஏனென்றால் மீதி 50,000 கொடுக்க வேண்டியதிராது என்றார். நான் நடந்த பேச்சுவார்த்தையை அப்படியே உங்களுக்கு கூறுகிறேன். திரு பி எம் பிர்லாவும் இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். உடனே ரூபாய் 50,000 காசோலை ஒன்று தந்தார். அவர்களிடம் நான் பிர்லாவினர் 100,000 தந்தனர் என்று எல்லோரும் அறியச் செய்வேன். 50,000 பிறகு பெற்றுக்கொண்டாலும் பிர்லாவினர் 100,000 தந்தார்கள் என்று கூறுவேன். இப்போது 50,000 தந்துள்ளனர். இன்னும் 50,000 பெற என்ன நிபந்தனை போன்றவற்றை கூறமாட்டேன் என்றேன். அதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றனர். இதை நான் உங்களுக்கு சொல்லுவதன் நோக்கம் எல்லா திசைகளிலிருந்தும் எவ்வளவு சோர்வு உண்டாக்கும் செய்திகள் வந்தன என்பதை தெரியப்படுத்தத்தான். பிர்லாவினர் அவநம்பிக்கை ஊட்டியது குறிப்பிடத்தக்கது. பிர்லாவினர் இவ்வாறு சொன்னார்கள் என்றால் மற்றவர்கள் எவ்வாறெல்லாம் கூறியிருப்பார்கள்? என்னுடைய நண்பர்கள், இப்போது உங்களை நீங்கள் முடிவில்லாமல் இந்த நினைவாலய பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த பணி உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யப்போகும் பணி என்றனர். இல்லை இல்லை, நான் இதற்காக ஒரு கால அட்டவணை உருவாக்கப் போகிறேன். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இந்த நாட்டை ஆயத்தம் செய்வேன். மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் எல்லா ஸ்தாபனங்களையும் நிறுவனங்களையும் இத்திட்டத்திற்காக நன்கொடை அளிக்கச் செய்வேன் என்றேன். விவேகானந்தர் நினைவாலயம் கட்டுவதற்கு அரசு நன்கொடை அளிக்கும் என்ற கருத்தை என் நண்பர்கள் அனைவரும் கிண்டல் செய்தனர். இது நினைத்து கூட பார்க்க முடியாதது. இந்த நேருவின் அரசு மற்றும் மாநில அரசுகள் அவர்கள் மத சார்பின்மை என்ற போர்வையில் பேசுபவற்றை கருத்தில் கொண்டு பார்த்தால் விவேகானந்தர் நினைவாலயம் அவர்களுடைய தாராளமான நன்கொடையை பெறுவதற்கு தகுதியற்றது என்று நினைப்பர் என்று கூறினார். நான் எல்லா மாநில அரசுகளையும் 100,000 நன்கொடை அளிக்கச் செய்வேன் என்று என் நண்பர்களிடம் நம்பிக்கையோடு கூறிய போது அவர்கள் கேலி செய்தனர். ஒரு பக்கம் நன்கொடை திரட்டுவது என்பது ஒரு மிக மிக முடியாத வேலை என்று சுக்கு நூறாகி போன சூழ்நிலை மற்றும் பல வருடங்கள் ஆகலாம் என்ற கருத்து, மற்றொரு பக்கம் மனத்தளவில் ஏற்றுக்கொள்ளாத வேளையில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமே என்ற கருத்து, மூன்றாவது பக்கம் நினைவாலயம் கட்டுவது அல்லது கருங்கல்லால் கட்டடம் கட்டுவது சுவாமிஜியின் நினைவை என்றென்றும் நிலைநிறுத்துமா? இது உண்மையான நினைவாலயமாக இருக்க முடியுமா என்று மக்களிடமிருந்து எழும்பும் கேள்விக்குறி, இந்த கேள்விகள் இயற்கையாகவே இந்த நினைவாலயத்தோடு சுவாமிஜியின் நினைவை நிரந்தரமாக்கும் சில பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று என்னை சிந்திக்க வைத்தன. அவருடைய பொன்மொழிகளில் பொதிந்து கிடக்கும் சில கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு உறுதியான வடிவம் கொடுக்கலாம் என்று நினைத்தேன். இந்த அத்தியாயத்தில் விவேகானந்த பறை நினைவு சின்னம் வரலாறும் வளர்ச்சியும் புகைப்படங்களின் தொகுப்பு என்று
சில புகைப்படங்கள், அற்புதமான புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பாரதத்தின் நிலப்பகுதியின் தென் முனையில் அமைந்த கன்னியாகுமரி கிராமத்தின் ஒரு பகுதி பறவையின் பார்வையில். ஹாக்கி மட்டை வடிவில் அமைந்த அலை தடுப்பு சுவர், 580 அடி நீளம், ஜெட்டி நடை மேடைகளுடன். கல் செதுக்கும் பணி அருகிலிருந்து ஒரு பார்வை. பாறையிலிருந்து கிரானைட் கற்களை வெட்டி அகற்றுதல். பாறையின் சரிவில் அமைந்த இறங்கு மேடை. ஒரு இழுபடகு பாறையை வந்து நெருங்கும் காட்சி. பாறை சரிவில் டிராலி மேலேற உதவும் இருப்பு பாதை. சுமையுடன் ஒரு இழுபடகு பாறைக்கு இழுத்து செல்லப்படுகிறது. பாறையில் சபாமண்டபத்தின் முகப்பில் முகமண்டபம் காட்டப்படுகிறது. இது ஒரு காட்சி. ஸ்தபதி எஸ்கே ஆச்சாரி அவர்களுடைய புகைப்படம். படிக்கட்டுகளின் பக்கத்தில் வைக்கப்பட உள்ள யானை சிற்பங்களில் ஒன்றின் முகம் செதுக்கப்படும் காட்சி. முக மண்டபக்கூரையின் உள்புறம் அமைந்த இரு தாமரைகளில் ஒன்றின் வடிவம் கூரைக்கு அழகு. அலங்காரத்தும் கற்களில் அமைந்த கந்தர்வ முகம் மரபு சிற்பம். ஜாலி ஜன்னலுக்கு மயில் வடிவம். வெட்டி செதுக்கப்பட்டு மெருகூட்டப்பட்ட கற்பலகைகளில் ஒன்று. விவேகானந்த மண்டபத்தின் முகமண்டபம் கூரையிலும் தூண்களிலும் உத்தரங்களிலும் அமைந்த கலையெழில் மிகு சிற்பங்கள், ஓவியங்கள். ஸ்ரீபாத மண்டபமும் விவேகானந்த மண்டபமும் பக்கவாட்டு தோற்றம். ஸ்ரீபாத மண்டபமும் விவேகானந்த மண்டபமும் பறவை பார்வையில். ஸ்ரீபாத மண்டபம் முன்பக்கத் தோற்றம். விவேகானந்த மண்டபம் முன்பக்கத் தோற்றம். ஸ்ரீபாத மண்டபம் கற்பகிரகத்தின் குறுக்கு தோற்றம் முன்புறம். ஸ்ரீ மன்னத் பத்மநாபன் முதல் தலைவர் விவேகானந்த பாறை நினைவு சின்ன கமிட்டி, காஞ்சி காமக்கோட்டி பீடம் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளுடன் ஸ்ரீ ஏக்நாத் ஜி, கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ ஏக்நாத் ஜி, ஸ்ரீ வி வி கிரி மற்றும் ஸ்ரீ ஏக்நாத் ஜியுடன் சுவாமிஜியின் திருவருவச் சிலையை உருவாக்கிய ஸ்ரீ சோனா வாடேகர், ஸ்ரீ ஏக்நாத் ஜி அறிக்கை வாசித்தல், துவக்க விழாவில் சுவாமி வீரேஸ்வரானந்தா தலைவர் ராமகிருஷ்ண மடம் மிஷன் ஸ்ரீ வி வி கிரி துவக்க உரையாற்றுகிறார், விழாவில் ஸ்ரீ எம் கருணாநிதி, காஞ்சி காமக்கோடி பீடம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாறையை பார்வையிடுதல், பாறைக்கு ஸ்ரீமதி இந்திராகாந்தி வருகை, பிறருடன் சுவாமி ரங்கநாதானந்தஜியும் ஸ்ரீ ஏக்நாத் ஜியும் காணப்படுகின்றார்கள். இத்தனை புகைப்படங்களும் மிகச் சிறப்பாக இதில் உள்ளன. இதையடுத்து விவேகானந்த பாறை நினைவு சின்னம் சில முக்கிய விபரங்கள். கற்களை செதுக்கும் பணியை துவக்கிய நாள், பாறையில் கல் கட்டுமான பணி துவக்கிய நாள் என்று மொத்த விபரங்களும் அதில் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் அத்தியாயம் 16 நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.